ராகுல் நிகழ்ச்சியில் ஒலித்த நேபாள நாட்டு தேசிய கீதம். காங்கிரஸ் தொண்டர்கள் அதிர்ச்சி. மரணமடைந்த கால்பந்து வீராங்கனை பிரியா குடும்பத்தினருக்கு 10 லட்சம் நிவாரணம். வீடு அரசு வேலைக்கான ஆணை வழங்கினார் முதல்வர். வங்கக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ஈரோடு அருகே மர்ம விலங்கு கடித்து 17 ஆடுகள் பலி. தடயங்களை ஆய்வு செய்கிறது வனத்துறை. கோவையில் சமூக விரோதிகளின் கேளிக்கை விடுதியாக மாறியது அரசு வீடுகள். கட்டிய 5 வருடங்களில் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு போனது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை விடுதலை செய்தது இலங்கை கோர்ட். இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைப்பு. மண்டல பூஜைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. பக்தர்கள் சரணகோஷம் சொல்லி மாலை அணிந்தனர். சபரிமலையில் மண்டல பூஜைக்காக கோவில் நடை திறப்பு. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். சென்னையில் மெட்ராசை நோய் பரவல் அதிகரிப்பு. அலட்சியப்படுத்தினால் பார்வை இழப்பு ஏற்படும் என டாக்டர்கள் எச்சரிக்கை. தமிழகத்திற்காக துடிக்கும் பிரதமர் மோடியின் இதயம். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி குறித்து அண்ணாமலை பேட்டி. இந்தியாவில் மேலும் 635 பேருக்கு கோவிட் உறுதி. 11 பேர் பலி. 386 பேர் டிஸ்சார்ஜ். சென்னை கால்பந்தாட்ட வீராங்கனை மரணத்துக்கு காரணமான டாக்டர்கள் மாயம். போலீஸ் விசாரணையில் தலைமறைவானதாக தகவல். தஞ்சையில் மழையால் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி முடங்கியது. பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாக தொழிலாளர்கள் வேதனை. லடாக் எல்லையில் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் பயன்படுத்த திட்டம். சீனாவின் அத்துமீறலை தடுக்க ராணுவம் முடிவு. புதுச்சேரி கதிர்வேல் சுவாமி கோவிலில் பைரவர் ஜெயந்தி கொண்டாட்டம். பைரவருக்கு ஆரத்தி எடுத்தார் முதல்வர் ரங்கசாமி. உடுமலை சைனிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை. நவம்பர் 30 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சபரிமலைக்கு 65 சிறப்பு பஸ்கள். தமிழக அரசு ஏற்பாடு. இணையதளம் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். விமான பயணத்தில் மாஸ்க் கட்டாயமில்லை. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு ஹாஸ்பிட்டல்களிலும் ஆபரேஷன் செய்ய சொல்லி டார்கெட். டாக்டர்கள் சங்கம் வேதனை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த 14 தமிழக மீனவர்கள் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது. 3 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 67 லட்சம் பேர் பதிவு. 31 லட்சம் ஆண்கள், 35 லட்சம் பெண்கள், 268 மூன்றாம் பாலினத்தவர் அரசு வேலைக்காக காத்திருப்பு. ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவும் தடுத்து நிறுத்தவும் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என கவர்னர் ரவி காட்டம். மருத்துவ முகாம்களால் 76,08,000 பேர் பயன். சுகாதார அமைச்சர் தகவல். விற்காத வீட்டு வசதி வாரிய வீடுகளை வாடகைக்கு விட அரசு முடிவு. சம்பா பருவத்தில் 23 லட்சம் ஏக்கர் நெல் பயிர்களுக்கு காப்பீடு. பருவமழை பாதிப்பால் தமிழக விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மக்கள் நீதி மய்யம் மாவட்ட செயலாளர்களுடன் கமல் ஆலோசனை. லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க திட்டம். தரம் குன்றிய வனநில பகுதிகள் மேம்படுத்த தமிழக அரசு முடிவு.
நபாரு நிதி உதவியுடன் 481 கோடி ரூபாயில் திட்டம். இலங்கை கடற்படை தாக்கியதில் ராமேஸ்வரம் மீனவர் கண் பார்வை 90% பாதிப்பு, அரசு உதவ கோரிக்கை. தமிழக கவர்னர் பாஜக அரசின் ஊதுகுழலாக செயல்படுகிறார், துரை வைகோ விமர்சனம். தமிழ்நாட்டு ஆளுநரா தமிழ்நாட்டு நலனுக்காண்டி அவர் செயல்படணும், ஆனா அவர் பிஜேபி அரசோட ஊதுகுழலா அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. ஒன் வேயில் போன பெண் ஏடிஜிபி காருக்கு ஃபைன், சென்னை டிராபிக் போலீஸ் நடவடிக்கை. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற போதே மக்கள் மகிழ்ச்சி அடியோடு போய்விட்டது, அவர் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கிண்டல். மயிலாடுதுறையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும், தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். G20 அமைப்பின் தலைமை பதவி இந்தியாவிடம் ஒப்படைப்பு. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் கருப்பொருளாக இருக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. காளியாமூர் பள்ளி கலவர வழக்கு, சிசிடிவி கேமராக்களை உடைத்தவர் கைது. திருச்செந்தூரில் காரில் கடத்திய 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள அம்பர்கிரிஸ் பறிமுதல், 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தலைமை ஆசிரியர் மண்டையை உடைத்து பிளஸ் டூ மாணவன் சஸ்பெண்ட், மாணவிகளை கிண்டல் செய்ததை கண்டித்ததால் போதையில் தகராறு. குள ஆக்கிரமிப்பை அகற்றிய விஏஓக்கு கொலை மிரட்டல், அலுவலகத்திற்கு வந்து மிரட்டியவர்களை விசாரிக்கிறது போலீஸ்.